என்ன மாணிக்கண்ண இந்த பக்கம் சும்மா தான் வந்தேன். என்னது இன்னும் எஸ்ஐ அவர் சீட்ல காணா? புதிய எஸ்ஐ வந்திருக்காரா? பழைய எஸ்ஐ தான், ஆனா இங்க புதுசா சார்ஜ் எடுத்திருக்காரு. ஆள் அப்படி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும், நான் புதுக்கோட்டையில இருந்தப்போ அவர் அங்க இருந்தாரு. நீங்க கேட்டது இல்லையா, மைனருங்கிறது அந்த ஆளுக்கு இன்னொரு பேர். மைனரா? அதுன்னு கிண்டலான பேரா இருக்கு. அவர் எங்க வேலை செஞ்சாலும் அந்த ஏரியா பூரா அவரை மைனர்னு தான் சொல்லுவாங்க. பொண்ணுங்க விஷயத்துல போக்கிரி. அப்ப இந்த ஊரு பொண்ணுங்க இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். டேய் நாராயணா சார், நீ அந்த ரூம் கிட்டே இரு, அங்க யாரும் இல்லைன்னா அந்த ஆள் வந்தாருன்னா கோவப்படுவார். சரி. எங்களுக்கு வேற வழி இல்ல. Hey!
பசங்களை நீ தொட்டன்னு வெச்சுக்க, மாங்காய பொளக்கற மாதிரி பொளந்துடுவ. போறிக்கி போட போங்கடா. நீ கிடைக்கிற காசெல்லாம் கறியாக்காம எங்கிட்ட ஒரு 25 ரூபாய் குடியா, உனக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன். சீக்கிரமாடா, டீசல் என்ஜின் ஆச்சுன்னா எப்படி நான் ஸ்டார்ட் ஆகும்? ஃபோர் வீலர்ஸ் தான் சும்மா இருக்கண்ண. ஐயா, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த தள்ளுங்கட. அவன் சொல்றத யாரு பெருசா எடுத்துக்க போறா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். இருந்தாலும் அவ அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு தெரிய வேண்டாமா? சரி, நீ அதை விடு. உனக்கு இப்ப மாங்காய் தானே வேணும்? கௌரி, ஏன் இவ்வளவு லேட்டா போற? இப்ப போன உனக்கு வண்டி கிடைக்குமா? எனக்கு மாங்காய் தர வேண்டாம். நீ எதுக்கு அம்மா கிட்ட சொன்ன? அத வாங்கறதுக்கு வேற ஆளும் இருக்கிறதால? வாடிக்கை நான் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் வேற ஆளு கொடுக்கூடாதா? உங்களுக்கு குத்தை கொண்டு விடலையே. கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ எனக்கு மரியாதையே கொடுக்கறது இல்ல. நாலு காசு சம்பாதிக்கிறோங்கிற தலகணத்துல ஆடுற. எனக்கு தலகணம் தான்.
என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இருக்கு, ஃபுல் ரைட்ஸும் இருக்கு. நிரூபிக்கட்டுமா? ரொம்ப பேசாதீங்க. அது சரி, நான் தெரியாம தான் கேட்கறேன். நீங்க யாரு? என் ஹஸ்பண்டா? என் அதிகார சேர்த்துக்கு. அவ என்ன சொல்லிட்டு போறா? அது ஒண்ணு இல்ல. எனக்கு தெரியும், அவ உன்னை இப்படி பேசுறத நீ பெருசா எடுத்துக்கிட்டு வருத்தப்படாத. என்னது? ஒண்ணு இல்ல சென்ட். இத நீயே அவகிட்ட கொடுத்துருக்கலாம்ல. பானவராயா, நான் சொன்ன ரெண்டு தவணையும் தாண்டிடுச்சு. நான் உங்ககிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ பொறுத்துக்கணும். நான் அதை கேட்டேன் உங்கள. நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறேன். அவ ஒருத்தி வருமானத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு வழி எனக்கு தெரியல. அது சரி, பனஜாவோட கல்யாண விஷயம் எது வரைக்கும் வந்திருக்கு? இன்னும் முடிவாகல. பனவராஜா, நீ என்ன மறந்துட்டியா? எனக்கு ஏதாவது கொடுப்பேன். பாட்டிய மறக்க முடியுமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. வந்து ரெண்டு நாள் கூட ஆகல, பாட்டி அதுக்குள்ள மடக்கிட்டார. மைனர்னு அவரை சும்மாவ சொன்னாங்க. யார் அது? என்னயா சார் அது? இது வந்து இது மணி 11 ஆச்சு, இது வரைக்கும் உங்களை காணோம், அதான் தேடிட்டு வந்தோம். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ரெண்டு தடவை டிஎஸ்பி சார் ஃபோன் பண்ணிட்டாரு, ஏதோ அவசரமாக பேசணுமா. நீ போ, நான் பின்னாடி வரேன். ஆ சார், இப்போ இங்கேருந்து போனால அவ புருஷன் ஆயுள் கைதியா இருக்கிற ஒரு கொலகார பையன் மார்க்கெட்டுக்கு முன்னால சண்டை போட்டு ரெண்டு பேரை கொன்னுட்டான். என்கிட்ட எதுக்காக இப்ப அதை சொல்ற? முன்ஜாக்கிரதைக்காகத்தான். அடிக்கடி அந்த ஆளு பரோல்ல வருவான் சார். வரேன் சார். ஐயா, ஏன் சார் இப்படி ஒரு பொய்யை நீங்க அவுத்து விட்டீங்க? அந்த பொண்ணோட புருஷன் சேர்த்து 4 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் மிரட்டி வச்சாதான் சரியா வரும், இல்லைன்னா நம்ம தலையே மொட்டை அடிச்சிருவான். உண்மை அவருக்கு தெரிஞ்சதுன்னா கேப்பான். அப்ப என்ன சொல்றது? பொய் சொல்றதுக்கு எனக்கு சொல்லியா கொடுக்கணும்? புதுசா இன்னொரு கதையை இந்த கருணாகரன் அவுத்து விடுவாயா? வாயா. அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க சூதாட்டம் நடத்தாத. இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? தெரிய ஆரம்பிச்சிருக்கு. போயிட்டுமா? வாயா. இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் புரோக்கர். இதுல துபாய் மாப்பிளையும் இருக்கு. இந்த துபாய் கேஸே வேண்டாம்.
இவன் நல்லா இருக்கா? இவன் யாரு? ஐயோ, இதுல அட்ரஸ் இல்லையே, நான் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேங்க. இந்த போட்டோவை பாரு. ஓகே, மாப்பிளைக்கு தலைமுடிதான் பழைய பேஷனா இருக்கு. ஓ, தப்பிச்ச, அந்த ஒரு குறை தானே இருக்கு, மிச்சம் ஓகே தானே? இதை கொஞ்சம் விசாரிக்க. கையடிக்கிற ஏங்க? ஒரு 10 ரூபாய் எடுத்து புரோக்கர் கூட அடிப்பு நினைவு வச்சு. இதுவரைக்கும் நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். இதுவும் நடக்கலன்னா நான் உங்க வீட்டுல இருக்கிற பசுமாட்டை ஓட்டிட்டு. ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, நிச்சயம் நடக்கும். டேய் முரளி, இது என்ன பழைய சாதம் ரொம்ப சூடா இருக்கு, சாப்பிட்டு வந்து. மாணவராயா, ஒரு 20 ரூபாய்க்கு சில்லற இருந்தா கூட. அதுக்கு என்ன, கொடுத்துட்டு போச்சு. இந்தாங்க அம்மா, இது செல்லாது போல இருக்கு. நேத்து ராத்திரி ஒரு பாவி ஏமாத்திட்டான். கொஞ்சம் மெதுவாதான் போய, எங்களை பார்த்தா பயமா இருக்கா? வரியா, சினிமா போலாம். ரஜினிகாந்த் படம் நான் வேணா இப்பவே போய் ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் எடுக்கட்டுமா? அது சரி, உன் பேர் என்ன கண்ணு? ரோஜாவா குஷ்புவா? நீ என்ன ஊமையா? ஊமையா இருந்தா சைகை காட்டினா போதும், ஏதாவது ஒண்ணு சொல்லு கண்ணு, நாமளும் கொஞ்சம் கேக்குறோம். ஏன் அப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்துறீங்க, போறீங்களா? போங்கடா, பொண்ணுங்க பின்னாடி சுத்தாம போய் ஒழுங்கா படிங்க, போங்க. நீ யாரா அதை கேட்க? என்ன யாரும் நான் கேட்கல, இவனை காட்ட. அவங்க போயிடுவாங்க. டேய், உடம்பு புண்ணா கேட்காம ஒழுங்கா வீடு பேசுறேன். போங்க போங்க. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் போ. இந்த பக்கம் நாங்க அந்த பக்கம் போறோம், நீங்க இந்த பக்கம் போங்க. அலையறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா துணைக்கு ஒரு ஆள் வேணுங்கிறது? ஹலோ, நீங்க டவுன் வரைக்கும் போகணும்னா இதுலயே போலாம், நான் வேணா இறங்கிறேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருடா அந்த கிறுக்கு பசங்க? புதுமோங்களா தெரியுது? அப்படிங்க, இந்த தொகுதி வட்ட செயலாளரோட சொந்தக்கார பசங்க. இப்ப காலேஜ் லீவ் விட்டாச்சுல்ல. சங்கர முரளி எங்க நிக்கிறேன்னு சொன்ன? அவனுங்க ராகம் தட்டு முன்னாடி நிப்பானுங்க. நீங்க ரெண்டு பேரும் வந்து இங்கேயா உட்கார்ந்து இருக்கீங்க? நானும் அண்ணனும் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீங்க ராகம் தட்டு முன்னால தான் நிக்கிறேன்னு சொன்னீங்க. நாங்க எவ்வளவு நேரம் தான் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? அது சரி, அண்ணாங்க. அண்ணா அங்க இருக்காரு. அண்ணா பேண்ட் வாங்கலாம்னு. என்னன்னு? அண்ணனுக்கு பேண்டா? நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கிறேன். போட்டு பாக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம். என்ன விலை? 275 ரூபாய். ஐயோ, நமக்கு கட்டுப்படி ஆகாது. 150 ரூபாய் தரேன், குடுக்கறீங்களா? இங்க எல்லாம் ஃபிக்ஸட் பிரைஸ். வேண்டாம், பட பட. 5 வருஷமா விக்காம கிடக்குது, குடுத்து ஒழிச்சு கட்டேன். அண்ணா கூப்பிடுறாங்கண்ணா. யாரு? உங்களை தானே. என்ன, ஒரு 200 ரூபாய் தரீங்களா? 175 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட என்னால் தர முடியாது. ஓகேவா? சரி சரி, போனி பண்ணுங்க. பேக் பண்ணுங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், பெரிய கடைங்க ஷோவா இருக்கும்னு நாம ஏறினா அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. இந்த மாதிரி சின்ன கடையா இருந்தா நாம பேரம் பேசலாம், நல்லதாவும் கிடைக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. புரிஞ்சுதோ? புரிஞ்சுது. பாக்கி பாக்கி. சோக்கு சாப்பிட்ற. ஐயோ, இங்க வர. அந்த கிட்ட கிட்ட வர. அந்த கிட்ட என்னடா காப்ரியா? இது வரைக்கும் நான் இதை பார்த்தது இல்ல. என்ன, ஒரு வாக்கி அடி பாக்கலாமே. ஐயோ, இந்த இடம் ஒரு மாதிரி இருட்டா இருக்க. அதே இன்டர்வல் விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அதான் இங்க யாரையும் காணோம். பர் ஹெட் 40 ரூபீஸ். வாட்? ஒரு ஆளுக்கு 40 ரூபாய். ஹோல் நைட்டுக்கா? 4 பேருக்கு 160 ரூபாய். கூட்டல் கழுத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? பணம் முதல்ல கொடுக்கணும். ஏன், அங்க தராம ஓடி போயிடுவோமா? அதுக்கு இல்ல சார், இங்க ரூல்ஸ் அப்படி. அப்படின்னு எனக்கு தேவையில்லை, வாங்கடா. அண்ணா
சாரி வாங்கணும்னு நினைச்சுக்கட்டும் உன பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா ஏதாவது நல்லதா ஒன்று வாங்கணும்ல அப்ப வாங்கலாம்னு விட்டேன் நல்ல சாரி என்கிட்ட ஏற்கனவே இருக்கு இருக்கு இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு எல்லாம் நல்லதா இருக்கணும்ல நேத்து நிறைய சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கையில நாலு காசு சேர்ந்து ஆட்டம்தான் நூறு இருநூறுன்னு பில்லுங்க உன் பாக்கெட்ல இருந்தது பார்த்தேன் எப்போது சும்மா ஒரு தமாஷ்காக தானே செலவு பண்றேன் இது என்ன புது வேஷமானவராயா இதா நான் பேண்ட் போடலங்கிற குறை இனிமே வேண்டானதா வேஷ்டி பழைய காலத்து ஃபேஷன் சில பேர் நினைக்கிறாங்க மாமா உங்க பேண்ட்ல எத்தனை பாக்கெட் இருக்கு மூணு இந்த பேண்ட் பழசா போனதுன்னு தெரியுங்களா எதுக்குடா எங்க அம்மா ஸ்டீல் பாத்திரம் வாங்குறதுக்கு என் பேண்டையும் சட்டையும் போட்டு அம்மா பாத்திரம் வாங்கிட்டாங்க உள்ள வரா கிருக்க பேசிக்கிட்டு இருந்ததுல வந்த விஷயத்த மறந்துட்டேன் மாங்காக்கு பணம் தரணும்ல ரெண்டு நாளுக்கு அப்புறம் மாங்கா பறிக்க ஆள் அனுப்புறேன் வரட்டுங்களா சரி இதுக்குதான் அப்பவே சொன்னேன் பெரிய கடையா பார்த்து வாங்க சின்ன கடையில வாங்காதேன்னு
என்ன இருந்தாலும் ஒரு பொண்ண கணக்கு பண்ண 175 ரூபாய் செலவழிச்சு கடையில டிரெஸ் எடுக்க அது கிழிய அந்த கௌரி முன்னால பதுங்க ஒண்ணும் பேச மாட்டேன், வாய பொத்திக்கிறேன். எனக்கு அவன் பிடிச்சிருக்கு, அத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. அவ என்ன சொன்னாலும் சரி, அவரை என்னால் மறக்க முடியாது. காரணம், ஒரு நாலு நாளா என்ன அதனால பேருக்கு தெரிஞ்சு போனால் பேஜாரு. குடல் ஈரத்தோடு தென்னூர பூ வச்சு அவள் சோல எங்கும் காத கோடி தருவானா. ஒரு நாலு நாளா எந்த நுள்ளே தீயாரு அதனால பேருக்கு தெரிஞ்சு போனால் பேஜாரு. குடல் ஈரத்தோடு தென்னூர பூ வச்சு அவள் சோல எங்கும் காத கோடி தருவாளா. சிரிப்பு சிந்திய முல்லை மலர் சென்று போல் என்னிலே தேன் அற்புதங்கள் தந்தவளே. சிரிப்பு சிந்திய முல்லை மலர் சென்று போல் என்னிலே தேன் அற்புதங்கள் தந்தவளே. காப்பு மந்தை தூள் கங்கை தந்தோடு அழகான சொந்தம் சேர்த்து நங்கை உன்னோடு. கூந்தலோடு என்னை கட்டும் பெண் மேகம் அவள் நாணம் என்ன மோகம் என்ன பூந்தேரோ. அதை நான் சொல்ல நாவி கொள்ளும் பாலாரோ. பூம் கண்ணிலே தாகம் கொள்ளும் திங்களே ராகம் போட்டு என்னை நோக்கி பாடி நின்றாளோ. தாமரை பூம் கண்ணிலே தாகம் கொள்ளும் திங்களே ராகம் போட்டு என்னை நோக்கி பாடி நின்றாளோ. காவியம் நீ சொல்வாய் பெண்ணே அன்போடு வருங்காலம் என்னும் தேரோடும் நீ வந்தாளே. ஏழு ஜன்ம பந்தம் என்று பண்பாடி அழகான தென்று காற்றே இங்கு விளையாடு. ஒரு நாலு நாளா எந்த முள்ளை தீயாறு அது நாலு பேருக்கு தெரிஞ்சு போனால் பேஜாறு. குழல் ஈரத்தோடு தென்னதொரு பூ வச்சு அவள் சோல எங்கும் காதல் கோடி தருவானா. அவள் சோல எங்கும் காதல் கோடி தருவானா. பாட்டு கட்டி ஆட போறேன்.
புரிஞ்சுதா? எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது. படத்துக்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நான் போய் பாக்கறேன். எத்தனை டிக்கெட் வேணும்? ரெண்டு. பயங்கர ரஷ், நானா இருந்தாலும் வாங்கணும். என்ன படம் வாங்கிக்கீங்க? குடிக்கிறது கலர் சோடா சர்பத் என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ரஜினி சார் கலக்கிட்டார். நாலு ஸ்டண்ட், மூணு பாட்டு இருக்கு. லேடிஸ் எல்லாம் ஹிட். வானவராயா, என்ன இங்க வாடா? கருணாகரன் சார் நம்ம ஃப்ரெண்டு தான், கொஞ்ச நேரம் வர வாடா. இங்க என்ன நீதா வானவராயனா? புதுக்கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவில் சூதாட்டம் நடத்தின இவன் என் கையில் சிக்கினான், ஆனால் தப்பிச்சு போயிட்டான். யோ கருணாகரன் சார், இவங்களை ஸ்டேஷன் பர் சொல். சரிங்க சார். வண்டி எடு. சொன்னதை கேட்டீங்களா? எங்கடா உங்க அண்ணன்? உள்ள இருக்காரு, ஜாமீன் கொடுக்கறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு. ஏதாவது கிடைச்சதா? எனக்கு ஒண்ணு கிடைச்சது. இங்க நான் டபுள் மீன் ஒரு டயலாக் விட்டேன், பார்ட்டிக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஊரே போடுதாங்க. அப்ப அங்க வக்கீல் வந்ததுனால சும்மா விட்டாங்க. இல்லனா திருட்டு கள்ள கடத்தல் எதுவும் நடத்தலையே, அப்புறம் எதுக்காக இந்த அரெஸ்ட் ஜாமீன் எல்லாம்? 100-150 ரூபாய் வக்கீல் கொடுக்கணும், கோர்ட்ல அபராதம் வர. எப்போதானே மாட்டுறீங்க, அபராதம் கட்டுங்க. நாங்க குலுக்கி கூத்துனா அது குத்தம், அரசாங்கம் கலக்கி குத்துனா ஏபிசிடி சீரியல். அவங்க 1 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் தராங்க, நாங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் தரோம். அவங்க கலக்கி குத்துறாங்க, நாங்க குலுக்கி குத்துறோம். நீங்க எங்கட குலுக்காம குத்துறீங்க? வக்கீல் சார், வக்கீல் சார் இந்தாங்க. தேங்க்ஸ். வரேன். ஜம்பு, ஒரு பீடி கொடு. டேய் மைனரை என்ன சொன்னா? புதுக்கோட்டையில வச்சு என்ன பிடிக்க முடியலங்கிற அத்தரம் இன்னும் குறைவே இல்லையா? நாம கையில சிக்கிறப்போ கணக்க திக்க போறானா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு என்ன போச்சு, வசதியை பொறுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்ன. வேற என்ன? போலாமா? போலாம். வர. நெல்லு, யாரா சினிமா தியேட்டருக்கு வந்து உன் கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு? கௌரி, லட்சுமி அம்மாவோட பொண்ணு. ஓ, உன்னோட எதுக்கா கேக்குறீங்க? இல்ல, எஸ்ஐ அவளை பாத்துட்டான் போல இருக்கு. எங்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டான், அந்த பொண்ணு யாரு, உன்னோட பொண்டாட்டியா, கூட பிறந்தவளா, லவ்வரா, இல்ல வேற ஏதாவதான்னு. அவன் பொம்பளை பொறுக்கிங்கிறதால எனக்கு தெரியாதுன்னுட்டேன். மைனர் எஸ்ஐயோட கண்ணு அது வரைக்கும் வந்துடுச்சா? அவ ரொம்ப நாள் நிலைக்க மாட்டாய்யா. 3 நாள் என்கொயரி பெண்டிங்ல இருக்கு. 1, சஸ்பெண்ட், இல்ல டிஸ்மிஸ். எஸ்ஐ இருக்காரா? உள்ள இருக்காரு. டாக்டர் ஏன் எஸ்ஐ கிட்ட வர்றாரு? மைனராச்சே, டாக்டரோட பழக்கம் அவசியம் வேணும். எப்போவாவது ஒருத்தருக்கு டிஎன்சி பண்ணணும்னா அதுக்கு ஒரு டாக்டர் வேணும். இல்ல டிஎன்சியா? என்னது அது? உனக்கு புரிய வேண்டிய வயசு வரட்டும், புரிய வைக்கிறேன். ஓ சரி சரி சரி. சீக்கிரம் போங்க, முட்டுக்காட்டுல சந்தை நடக்குது, போய் 4 காசு சம்பாதிக்க வழிய பாருங்க. இப்ப நாங்க அந்த இடத்துக்கு தான் போறோம். முட்டுக்காடு ஒண்ணும் இங்க உள்ள மைனர் எஸ்ஐயோட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி இல்ல. அங்க வேற நல்ல மனுஷன் எஸ்ஐயா இருக்காரு. வாங்கடா, நாங்க வரோம். நல்ல பசங்க. நாங்க வரோம், விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். சரி சார். எப்படி இருக்கா மாப்பிள்ள? நாலு பேர்கிட்ட மச்சான் சொல்லிக்கிற அளவுக்கு அழகாவே இருக்கான்னு. உனக்கு எப்படி இருக்கான்? முடிதான், சூப்பரா இருக்கு. மக்களே, நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கேம்ப் சர்க்கஸ் எனப்படும் கிங்ஸ் கார்னிவல் முட்டுக்காடு மைதானத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. கிங்ஸ் கார்னிவல், கிங்ஸ் கார்னிவல். நீங்கள் இதுவரை கண்டிராத விதவிதமான காட்சிகளுடனும் பலவிதமான நிகழ்ச்சிகளுடனும் ஏப்ரல் 1 முதல் கிங்ஸ் கார்னிவல் ஆரம்பமாக இருக்கிறது. ஏப்ரல் 1 முதல் முட்டுக்காடு மைதானத்தில் கிங்ஸ் கார்னிவல் ஆரம்பமாக இருக்கிறது.
பலவிதமான காட்சிகள், விதவிதமான நிகழ்ச்சிகள். ஏப்ரல் 1 முதல் கிங்ஸ் கார்னிவல். கேம்ப் சர்க்கஸா? என்ன கேம்ப் சர்க்கஸ்? இவங்க என்னத்த காட்டிட போறாங்க? அப்படி நம்ம கஷ்டப்பட்டும் பாடுபட்டும் ஒரு புண்ணாக்கும் கிடைக்க போறது இல்ல நமக்கு. சீக்கிரமா போடுங்கடா, நாளை காத்தாலுக்குள்ள ட்ரிச்சில சேர்க்காட்டி அப்துல்லா நம்மளை கிழிச்சிடுவான். வா 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 வா. கண்ணை கங்கம்மாவோ எடுப்பசத்தை திருப்பி பாரம்மா, எண்ணெல்லாம விளக்கு எரியுமா, கண்ணை கங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா. போனா போ
ஐயோ கிளே ஜோசியம் கிளே ஜோசியம் கைரேகை ஜாதகம் கைரேகை ஜாதகம் கிளே ஜோசியம் கிளே ஜோசியம் எப்படி இருக்கு வியாபாரம் எல்லாரும் வராங்க கேம்ப் சர்க்கஸ் போயிட்டே இருக்காங்க சரி சரி போலீஸ் வந்து நம்ம பிடிக்கிறதுக்குள்ள மூட்டை கட்டி வாங்க
இனிமே டோக்கன் கொடுக்க வேண்டாம், கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் வாங்க எங்கவே. நெக்ஸ்ட் சான்ஸ். ஹலோ, எனக்கு மூணு சான்ஸ் இருக்கு, ரெண்டு தான் எரிஞ்சிருக்க. ஆறு தடவை எரிஞ்சீங்க இல்ல, இனிமே கிடையாது. ஏன் இப்படி சொல்ற தலைவா? மூணு சான்ஸ்னு சொன்னா ஒன்பது தடவை எரியலாம், நான் ஆறு தடவை தான் எரிஞ்சிருக்கேன். சீக்கிரம் அந்த ஊசியை தாயா தர முடியாது. அப்படி சொன்னா ஒருத்தன் இங்க ஆட விட மாட்டோம். டேய், இத கொடுத்து அந்த ஊசியை வாங்கடா, வாங்கடா. எடியா ஊசியா டோக்கன் கொடுக்க முடியாது, ஊசியை வச்சு பின் அடிச்சுடுவோம். டேய் புடுடா, டேய் புடுடா, வாங்கடா. என்ன மரியாதை? ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இடி மாதிரி இருந்தது. அது பார்க்க முடியாது. கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்து. அதுல என்னன்னா நான் தான் மெயின். அதுல கைய கட்டு, புதுராக தீட்டு கட்டு, கோடி நீளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு.
பிடிச்ச ஆள் தானே அது. ஐயோ வர முடியாது. போயா டாடி ஜேம்ஸ் கூப்பிட்டா நல்ல ஃபைட் பார்க்கலாம். பவுல் முதலாளியா என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல உட்காரு. என்ன சாப்பிடுற? காபி சாப்பிடுறியா டீ சாப்பிடுறியா? ஒண்ணும் வேண்டாம். வேற ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம் சொல்றல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். உன் பேர் என்ன? வானவராயன். என் பேர் ஜெயராம. எல்லாரும் பிரியமா முதலாளி கூப்பிடுவாங்க. 23 வருஷமா நான் இந்த கேம்ப் சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கேன். ஆ வா 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 வா. இதான் என் பொண்ணு ராணி. இவ அனிதா என் பொண்டாட்டி. ரெண்டாம் தாரம். அத பத்தி எனக்கு என்ன? நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. நான் சொல்றது இப்ப கேளு. நீ தயவு செஞ்சு ஊசியதுல பங்கெடுத்துக்காத. காரணம்? வானவராயா 50,000 ரூபாய் திருவிழா கமிட்டிக்கு இந்த இடத்துக்கு வாடகையா கொடுத்துருக்கேன். போலீஸுக்கும் பஞ்சாயத்துக்கும் வேற கொடுத்துருக்கேன். மொத்தம் 200 வேலைக்காரங்க. அவங்களுக்கு சம்பளம் மொத்த செலவு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாயாவது வருமானம் வந்தாதான் இதை நஷ்டம் இல்லாம நான் நடத்த முடியும். நஷ்டத்துல நடத்துங்கன்னு நானா சொன்னேன்? நான் அப்படி சொல்லல. ஆனா உன்ன மாதிரி 3-4 பேர் வந்தா நான் இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான். மரணக்கிணறு, மேஜிக் ஷோ, மினி ஜூ, இதனாலெல்லாம் ஒன்றும் பெருசா வருமானம் கிடைக்காது. ஊசி அடிக்கிறது தான் கேம்ப் சர்க்கஸோட உயிர் மூச்சு. ஊசி அடிக்கிறதுன்னு சொன்னா அது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, அதுக்கு நல்ல பிராக்டிஸும் வேணும். ஊசியை குறிதவராம வீச தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு எங்களை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி உள்ளவங்களோட பிரச்சனை எங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஆளுங்களை எங்களோட உடனே சேர்த்துக்கிறதா எங்க வழக்கம். சொல்லு, நாம என்ன உடன்படிக்கைக்கு வரலாம்? உடன்படிக்கைக்கு நான் தயாரா இல்லைன்னா நான் இதை எடுத்து மூட வேண்டி வரும். உடன்படிக்கை என்னன்னு சொல்றீங்களா? அது என்னன்னா இரு, இதை வந்துடுறேன் வா. என்னாச்சு? பெருசு என்ன சொன்னச்சு? உடன்படிக்கை செஞ்சுக்குவாரு. பெண்ணே அவர் அந்த பக்கம் போறாரு. யாருக்கு தெரியும்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணு இல்ல. நீ டவுன்ல கேபரி அடிக்கிட்டு இருந்தால் தானே? என் பேரு சோமு. முன்னால டவுன்ல தான் இருந்தேன். அங்க கேபரி ஆடுற வேலை. இப்ப இவங்களோட ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறேன். நீ அதுக்குள்ள எங்க போயிட்ட? அதோ அது வரைக்கும் இத வச்சுக்க. ஒரு பிரச்சனையும் நீ வரக்கூடாது. எனக்கு வேண்டாம். எண்ணி பாரு, பத்தல சொல்லு. எதுக்காக எனக்கு பணம் தரீங்க? இனிமே இங்க வந்து என்ன தொந்தரவு செய்யக்கூடாது. என் தொழிலுக்கு வேட்டு வைக்க கூடாது. அதுக்காக தான் என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இதை வாங்க மாட்டேன். ஊசி எரிஞ்சு பணக்காரன் ஆகலாம்னு நினைச்சு நான் இங்க வரல. நான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே நீங்க தான் என் தொழிலுக்கு பிரச்சனையா இருக்கீங்க. நானா? நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? யானை மயிலோட்டகம், 3 சீட்டு, மங்காத்தா, அப்புறம் மாங்காய் வியாபாரம். 4-5 குடும்பம் இதை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உங்க சர்க்கஸ் வந்ததுல இருந்து எங்க வாயில மண்ணு விழுந்துருச்சு. நீங்க எனக்கு பயந்து தூங்காம இருக்காதீங்க. என்னால இதை மூட வேண்டி வராது. நான் இனிமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேன். வரட்டுமா? நெல்லு, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் அதிக டைம் எடுத்துக்கிறது இல்ல. இந்த பணத்தை எடுத்து போய் மனசு சொல்லுச்சு நீ இதை வாங்குற ஆள்ன்னு. இருந்தாலும் கொடுத்து பார்த்தேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு.
ஒரு வேலை தந்தா நீ அதை செய்ய. உடனடியா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அவசரம் இல்ல, ரெண்டு மூணு நாள்ல சொன்னா போதும். பத்து பவுனுக்கு நகை, பதினஞ்சாயிரம் ரூபாய் வரதட்சணை, அதான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க டிமாண்டு. அவங்க தகுதியை வச்சு பாக்குறப்ப இது ஒண்ணு அதிகமா எனக்கு தெரியல. அதிகம்னு நானும் சொல்லல, கொஞ்சம் நகை இருக்கு. கையில உள்ள பணத்தையும் பைக்க வித்து வரதையும் சேர்த்தா ஒரு பத்து தேரும், மிச்ச ஐயாயிரம் வேணும். கல்யாண செலவு இருக்கு, என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. கேட்காமல எதிர்பார்க்காமல எல்லாம் கிடைக்கிறது தான் தெய்வத்தோட செயல்னு சொல்றது என்ன? அதனாலதான் சொல்றேன், இந்த வேலையை மட்டும் வேண்டாம்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லண்ணா, இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா எல்லா வகையிலும் நமக்கு தானே லாபம். ஆமாண்ண, மனஜாவோட கல்யாணத்துக்கு பணத்தோட பற்றாக்குறை இருக்குல்ல, வேலையை ஒத்துக்கிறதா இருந்தா முதலியோ கொஞ்சம் பணம் அட்வான்ஸா நம்ம முதலாளி கிட்ட இருந்து வாங்கிடணும். ஆமா, அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம தங்கச்சியோட கல்யாணத்தை எதிர்பார்த்தபடியே நல்லபடியா நடத்திடலாம். தருவார், நிச்சயமா தருவாருண்ணா. கேட்காமலே பணத்தை கொடுத்தவரு கல்யாணத்துக்கு சொன்னா கொடுக்க மாட்டாரான்ண? நான் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது நல்லா இருக்குண்ண, நல்ல கேள்வி. அண்ணன் பிறக்காம இருந்திருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? இதையெல்லாம் யோசிச்ச விஷயம் நடக்குமா? வாழ்க்கை நடத்தணுன்றதுக்கு கடவுள் தருவார்ண, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் அண்ணன் கூட இருந்தோம்ல, அப்படி இப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் தெரியும், அதை வச்சு பாத்துப்போம். என்னடா? ஆமா, இந்த நீ கேட்ட பத்தாயிரம் ரூபாய் இதுல இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், மாசம் 2500 ரூபாய் உனக்கு சம்பளம். ஒரு வேலை தான் இல்லை, உனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செய்யணும். என் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் வேலைக்கு வருவேன். ஆ, அதுக்கு தான் அப்பவே ஒத்துக்கிட்டேன். சரி, வர. ஆ, வா. ஜேம்ஸ் அடிச்சவனை ஏன் பணம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறீங்க? அனிதா, மூணு வருஷத்துக்கு முன்ன என் கூட இருந்த குமார் அந்த ஜேம்ஸ் அடிச்சு நொறுக்கணும். அன்னைக்கு நான் ஜேம்ஸ் இதே மாதிரி தான் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். இன்னொரு ஆளை நம்ம கையில வச்சுக்கிறது எப்பவும் நல்லது. உங்க ராஜதந்திர சூப்பர் முதலாளி. நீ சொல்லு ஜேம்ஸ், வானவராயன வேலைக்கு வச்சது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னா அவனை அனுப்பிடுவீங்களே? அதுக்குல்ல வினயம் கேக்குறீங்க? சும்மா தான் உன்ன கேட்டேன் முதலாளி. ஒரு விஷயம், அன்னைக்கு நீங்க தடுத்ததால அவனை சும்மா விட்டேன். இனி அவன் என்கிட்ட நேர்ல வந்து மோதனா என்ன செய்வேன்னு தெரியாது, இப்பவே சொல்லிட்டேன். நீ உருப்பட மாட்டடா ஜேம்ஸ். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். மனஜாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, அடுத்த வெள்ளி கல்யாணம். இவ்வளவு சீக்கிரமாவா? எல்லாம் ஒத்துவரப்ப நடத்தி வச்சனும் இல்லையா? யாரு பையன்? நான் அன்னைக்கு சொல்லல, கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரு பையன் வேலை செய்யறான், அவன் தான். கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? வீட்டுல வச்சிருக்க. சின்னதா ஒரு பந்தல் போடணும், தடபுடலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். நல்லதுயா, நல்லபடியா எல்லாம் நடக்கும். கௌரி இல்லையா வீட்டுல? அவ இன்னும் வரலையே. இந்தாங்க, இது கௌரிக்கு. என்ன இது? பட்டு சேலை. வனஜாவுக்கு கல்யாண சேலை வாங்கினப்ப நான் கௌரிக்கு ஒண்ணு வாங்கினேன். என்ன? ஒண்ணும் இல்ல, இது நீ கொடுத்ததுன்னு தெரிஞ்ச அவ வாங்குவாளான்னு சந்தேகமா இருக்கு. அவ ரொம்ப மாறிட்டா, எங்க கிட்ட கூட சரியா பேசறதில்ல, சம்பளத்தை அப்படியே எங்கிட்ட கொடுத்துடுவா. ஏதாவது ஒண்ணு கேட்டா கோபப்படுறா. அவளை இங்க கண்டிச்சு பேசுற தைரியம் எனக்கு இல்ல. ஆறு ஜீவன் அவளை நம்பி இந்த வீட்டுல வாழுது. என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் ஒரு தவறும் செய்யல. அது எனக்கு தெரியாத விஷயம் இல்ல. நான் இதை அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன், திருப்பி கொண்டு போக மாட்டேன். அது சரி, நீ புது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? வரஜாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். மனஜாவோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, மாப்பிள்ளைக்கு கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை. வானவராயன் உங்ககிட்ட தனியா சொல்லணும்னு சொன்னான். இந்தா இது உனக்கு. கௌரி, அப்புறம் இல்ல இருக்கணும்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு அவர் இப்ப எல்லாம் செய்யறதா இருந்தா அது நடக்காதுன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு. ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க தகுதிக்கு தகுந்தபடிதான் ஆசை பண்ணும். நான் போற இடத்துக்குலாம் என் பின்னாடியே ஏன் அவர் வராரு? எனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லு. நான் என்னமோ வீட்டு வேலைக்காரனா? நீ வேணா நேர்ல போய் சொல்லு. தோல்ல பேக்க உயரமான செருப்பும் போட்டுக்கிறதால என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் நினைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நீ உன் வாயில வந்தபடி பேசுறது எங்க யாருக்குமே பிடிக்கல. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் மனசுல பட்டதை நான் ஓப்பனா சொல்றேன். மூணு சீட் ஆடுற உங்க அண்ணனுக்கு என்ன கட்டிக்கிற யோகிதை இல்ல. உங்க அண்ணன் என்ன பாக்க வர்றதும் பேசுறதும் ஏதாவது தரதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய் கௌரி, என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்க? தமிழ்ல தானே இப்ப சொன்னேன், புரியலையா? திமிரு பிடிச்சவங்க சொன்ன மாதிரி அதை கேட்டுரும். கை அரிப்பு எடுத்துச்சுடா, அங்க ஒருத்தி நிக்கிறாள்ல சொந்த தங்கச்சி, அவளை போய் அடிச்சு பாருங்க. என்னோட வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப நீங்க அங்க வரலன்னு வேதனையா இருக்கு. நீ போப்பா, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். அடிக்கடி வரணும், கவலைப்படாம போமா. என்னோட அண்ணாச்சிதான் உறங்குறப்ப
நேத்து கலெக்ஷன் எவ்வளவு? 16,616. பத்தாத? உங்களுக்கு வர வர பொறுப்பே இல்லை. இப்படி இருந்தா முடியாது. கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கங்க. யார் அது? ஜேம்ஸ் தான் டவுனுக்கு போயிருக்கானே. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எந்த காரியத்தையும் நான் நினைச்சேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியம். வழிவிடு. நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க?
ரெக்கார்டு போட்டு வேடி காட்டு, ஜனங்க சத்தம் போடுறாங்க. போறோம் சார். உஷா வா. உபயோகிக்க முடியாது. அது மாதிரி ஊசி எறியறதும் நாங்க ஊசி எறியறால் ஜெயிச்சா அதுக்கு பரிசு கொடுப்போம். அதுல பங்கெடுக்க வர்றதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வாங்குவோம். அதை தவிர அதுல சூதோ வஞ்சனை எதுவும் இல்ல சார். ஊசி எறியறது என்னன்னு டீச் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல சார். சாதாரணமா யாராவது கேட்டா நாங்க இப்படிதான் சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு இந்த டீடைல்ஸே போதும் சார். நாங்க எங்க போனாலும் லோக்கல் போலீஸோட ஒரு ஆதரவுல தான் இதை நடத்துவோம். இதுவரைக்கும் ஒரு இடத்துலயும் பிரச்சனை வந்தது கிடையாது. எனக்கு பிரச்சனை வரும், மத்த ஏரியா போலீஸ் ஏமாத்தி இருக்கலாம், அது என்கிட்ட நடக்காது. இன்னைக்கே நிறுத்தலாம் அந்த சூதாட்டத்தை. ஊசி எறியறது மறுபடியும் அங்க நடக்குதுன்னு தெரிஞ்சா அடிச்சு நொறுக்கிடுவேன். ஒருத்தரையும் விட மாட்டேன், எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். எடுத்துட்டு போ. இனிமே என்ன செய்யறது ஜேம்ஸ்? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. என்ன ஆச்சு சார்? என்ன சொன்னாரு? ஒரு வழியும் தெரியல, ஆள் அசைய மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன செய்யறது? நீங்க புரியற மாதிரி எடுத்து சொல்லணும். சொன்னோம், ஆனா கேட்க மாட்டேங்கிறாரு. ஊசி எறியறது கேம்பிளிங் தானா? இங்க இருந்து 15 கிலோமீட்டர் தூரம் அரசாங்க ஜீப்ல போய் பொழுது விடுற வரைக்கும் பணம் வச்சு சூதாடுற ஆளு இத சொல்றாரு. அப்புறம் வேற என்ன? இன்னைக்கே இதை நிறுத்தணும்னு சொல்றாரு. அப்ப நிறுத்திருங்க. என்ன சார் இது? லட்சக்கணக்கில் போட்டிருக்கேன். ரேஷன் வாங்க கூட வழி இல்லாத இங்குள்ள ஏழைங்க நீங்க முதல் போட்டதுக்கு லாபத்தை தருவாங்கன்னு எதிர்பார்க்கறது அவ்வளவு நல்ல விஷயமா தெரியல. அப்படி சொல்லாதீங்க சார், ஏகப்பட்ட குடும்பங்கள் இதை நம்பி வாடுது. அவரு சம்மதிச்சா ஊசிதான் எறிவீங்களோ கொள்ளதான் அடிப்பீங்களோ என்ன வேணாலும் செய்யுங்க. ஆபீசருங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா இந்த நாடு என்னைக்கோ உருப்பட்டிருக்கும். எவன் கேட்கறான் ஜேம்ஸ்? நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்த ஊர் ஆளுதான் வானவராய, அவன் அனுப்புனா? அவன் சொன்ன கேட்டுருவாரு. இங்க 3 சீட்டு ஆடிக்கிட்டு இருந்த பொறுக்க நடக்கிற காரியமா ஏதாவது சொல்லுங்க முதலாளி. ஒண்ணு செய்யுங்க, வீட்டுக்கு போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க ஸ்டேஷன்ல பேசின பேச்ச கேட்டப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஓட வேண்டியதுதான் நினைச்சிட்டேன். நான் போலீஸுங்கிற முறையில உங்களை மிரட்டினேன். நம்ம ஜேம்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயம் புரிஞ்சது. நான் வரேன். சரிங்க சார், அடிக்கடி வந்துட்டு போங்க. வரேன். நீங்க வந்த அப்புறம் தான் எல்லாம் சரியாச்சு சார். நானும் இந்த பக்கம் வீட்டை மாத்திடலான்னு யோசிக்கிறேன். ஏன் சார்? அதான் ஃபுல் மூன் பாக்குறது. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் சார். வானவராயன் ஏன் இங்க இருக்கான்? அவன் இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். கூட்டாளிங்க என் கையில மாட்டினாங்க, அடிச்சு பெண்டை நிமித்திட்டேன்.
இனிமே அவங்களை இந்த ஏரியாவில் பார்த்தேன், அதோட அவங்க கணக்கு தீத்துருவேன். ஞாபகம் வச்சுக்க. சிப்போட, உன்னை யாரடா இப்ப இந்த பக்கம் வர சொன்னது? எச்சல பொறுக்கி திங்கிற நாயிடா நீ. எதுக்கிட உனக்கு சம்பளம் கொடுத்து சோறு போடணும்? அதுக்கு பதிலாக ரெண்டு எருமையை வாங்கி வளர்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்னடா சொன்ன? என் தம்பிகளை இந்த ஏரியாவில் பார்க்க கூடாது. இல்ல அவங்களை பார்த்தா நீ என்னடா செய்வ? பொறுக்கி. அவங்க மேல ஏதாவது ஒரு தூசு தும்பு பட்டுதுன்னு தெரிஞ்சது முட்டிய தேங்காய் பத்த மாதிரி பேத்துருவேன். கொன்னுடுவேன். வாழ்நாள் பூரா இந்த வேஷம் உன்னை காப்பாத்தும் நினைக்காத. என்னைக்காவது கலைப்ப இல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். போடா. சோமு, நீ ஏண்ட அழற? நான் உன்னை திட்டலடா, அந்த ஆளு தான் திட்டேன். அதானே, நானும் அதைத்தான் யோசிச்சேன். இந்த பாவப்பட்ட என்ன ஏன் இப்படி திட்டுறீங்க? மகாஜனங்களே, ப்ரொஃபசர் சங்கரோட மகத்தான சர்ப்பயாகம், ஏராளமான சர்ப்பயாகங்களை நடத்தி வேர்ல்ட் லெவல் கணக்கில் அடங்க மெடல்களை பாரி பாரி கொட்டியவர் தான் ப்ரொஃபசர் சங்கர். சங்கர் 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 மேன்மை புரிஞ்சவர்களே, மதிப்பிற்குரிய மகாஜனங்களே, இதோ ஒரு மனிதர் ஒரு கண்ணாடி கூட்டில் விஷம் கொண்ட பயங்கர சர்ப்பங்களுடன் தினம் வாழ்ந்து வருகிறார். தைரியம் உள்ளவர்கள் முன்னே வாருங்கள், இங்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள். முட்டையுள்ள கேக்க பாக்கி எதுவும் கேட்காம வந்து விடு சொக்க. கொண்ட முடி காக்க கண்ணு சொட்ட பாக்க கண்ட உடனாவான்னு கண்ணி பயந்து. இது என்னது? மைக்கு வாடகை 75 ரூபா, பாம்புக்கு வாடகை 125 ரூபா சொல்லி 100 ரூபா கொடுத்தேன். பாம்பு 1 15 ரூபா வச்சு 5 பாம்புக்கு 75 ரூபா. டீ காபி சாப்பாடு 75 ரூபா. அந்த தீப்பிடி ஏறி போலீஸ்காரனுக்கு 10 ரூபா, ரெக்கார்ட் டான்ஸுக்கு 100 ரூபா. உடம்புல ஒண்ணுமே அந்த பொண்ணுக்கு 100 ரூபா கொடுத்தியா? அந்த வத்தல் எங்க ஆயிடுச்சு? நான் தான் ரெக்கார்ட் டான்ஸ் கூலி எவ்வளவு தெரியுமா? படா. பட்டாசுக்கு 15 ரூபா, பழைய கோட்டு மெடல் வாடகை 15 ரூபா, பஸ்ஸு கூலி 18 ரூபா 60 காசு, மொத்த செலவு 508 ரூபா 60 காசு, வரவு 356 ரூபா, கம்பெனிக்கு நஷ்டம் 152 ரூபா 60 பைசா. அப்பவே வேண்டான்னு சொன்ன, ஒரு 100 தடவை சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. பாம்பு ஒண்ணும் பாம்பு ஒண்ணும் பாம்பு ஒண்ணுன்னு என் பழப்பே கெடுத்த. டேய், அதுல எவ்வளவு இருக்கு நின்றா? எவ்வளவு இருக்கு நின்றா? இருக்கு. இன்னொரு 250 ரூபா இருந்துச்சுன்னா டீ கடைக்காரர் ராமநாயர்கிட்ட இருந்து கடன் வாங்கின 250 ரூபாயை நம்ம திருப்பி கொடுத்துடலாம். அதுல இருந்து ஒரு 25 ரூபா எடுத்தா கிட்ட கொடு. ஒரு ஒரு 10 எடுத்த அந்த பாம்பு பாம்பு கிட்ட கொடு. அப்ப ராமநாயருக்கு எப்படி கொடுப்பேன்? ராமநாயர் கிட்ட நம்ம எல்லாருமே போய் ஏன் மாவு ஆட்டுவோம். மாவு வேண்டாம், ஏற்கனவே லட்சத்துல இருக்கீங்க. அட வாங்கிக்கோமா வாங்கிக்கோமா வாங்கிக்கோமா. ஏன் விட்டேன் குடுறா, போய் நல்லா தின்னு போ போ.
முரளி, எப்படிடா இருந்தது பாம்பு வேடிக்கை? பாம்பு வேடிக்கையில வந்த பணத்தை மொத்தமா எண்ணிட்டு இருக்கிறோம். காலையில வாங்கிட்டியா உன் பணத்தை? மைனர் சரியா இருக்குமோ? ஆஷா எவ்வளவு போ சுமதி, உள்ள போ. முதல்ல உங்க விஷயத்த சொல்லுங்க. சுமதி போய் ரெண்டு கிளாஸ் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு யானமையில் ஒட்டகம் ஆட்டெல்லாம் வேண்டாம். பைக் வித்ததுல ஒரு 2000 ரூபாய் பாக்கி வர வேண்டியது இருக்கு. நான் ஒர்க் ஷாப்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ போனா அவன் கொடுத்துருவான். மாங்கா வித்ததுல அப்துல்லா கொஞ்சம் பாக்கியை தரணும், அது நீ எடுத்துக்க. இந்த நம்ம கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் தீத்துருங்க, மீதி வச்சு ஒரு கடை ஆரம்பிங்க, மத்ததெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். வர. என்ன கமலம்மா? இப்பதான் ஞாபகம் வருது, இனிமே நீங்க பைக்ல வர முடியாது. பைக்க வித்துட்டேன், நீங்க வரதா இருந்தா ஜீப்ல வரலாம். ஓகே. டேய் கமலம்மா மறந்துடாதீங்க, வர்றதுல ஏதாவது இருந்தா அவங்களுக்கும் கொடுங்க. வர. கோல்டு கலர் வளையல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கௌரி. ஆமா, இந்த வளையல் போட்டுக்கிட்டா உங்க கெட்டப்பே மாறிடும். சரி இதையே கொடுங்க. நம்ம கையால வளையல் போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரத்துல கல்யாணம் ஆயிரும், அது நம்ம ராசி. விடுறா கையா. பொம்பளை இங்க கையை தொடாம வளையல் போட்டு விட உனக்கு தெரியாதடா? நீ எதுக்கு கையை தொட விடுற? இந்த வளையல் போட்டுக்க உனக்கு தெரியாதா? பாடி கௌரி, கௌரி. ஐ, அப்ப ஒண்ணே டிராபிக்கா? நான் அவளை தொட்டு வளையல் போட்டா உனக்கு என்ன நஷ்டம்? தொட்டா கைய மாங்காய பொளக்கற மாதிரி பொளந்துடுவேன். எச்சல பொறுக்கி. யார் அந்த பொண்ணு? கௌரி. கௌரியா? நீங்க காதலிக்கிற பொண்ணா? அவ போற போக்க பார்த்தா காதலிக்கிற மாதிரி தெரியலையே. சில சமயம் அவ போக்கு அப்படிதான் இருக்கும். சில சமயம் மட்டும்தானா? சார், அவளை இன்னும் காணுங்க. இப்ப வந்துருவா சார். உங்க முதலாளி எங்க போயிருக்காரு? பஞ்சாயத்து போர்டுக்காரங்களுக்கு ஒரு பார்ட்டி வெளியில ஹோட்டல்ல கொடுக்கறாரு. ஆஹா. லைசன்ஸ் நமக்கு 1 மாசத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதை இன்னும் 1 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக. அப்போ பிசினஸ் இங்க சூடு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா நடக்குது சார். அவ என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நாக்கா டான்ஸுக்கு எதுக்குடா ட்ரெஸ் சேஞ்ச்? அது கரெக்ட் தான், ட்ரெஸ் தேவையில்லை தான். டாக்டர் சார், சும்மா சிக்கனே தின்னுட்டு இருக்காதிங்க, முதல் ரவுண்ட காலி பண்ணுங்க. சரி சரி, காலி பண்ணுங்க. இன்னும் அவளை காணும். என்ன ஆச்சுடா? என்ன சொல்லும்? சோமே, சீக்கிரம் அவளை வர சொல்லுடா. என்ன? உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நேக்கட் டான்ஸ் ஆடணும்ங்கறாங்க. என்னால ஆட முடியாது சார். அத அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஜேம்ஸ் அசிங்கமா திட்டுவார். அசிங்கமா திட்டா திருப்பி திட்டுங்க. வாயில உங்களுக்கு ஏன்டா அவளை லேட் பண்றீங்க? கூப்பிட்டது கேட்கல? தைரியமா சொல்லுங்க, அவங்க சொல்ற மாதிரி ஆட தயாரா இல்ல. நீ ஏதல தலையிடுற? நீ போடா. உங்களுக்கு தர சம்பளத்துக்கு துணி இல்லாம ஆடுங்கன்னு முதலாளி சொன்னாரா? இனிமே அவர் அப்படி சொன்னாலும் செய்யாதீங்க. இவங்க எல்லாம் அக்கா தங்கச்சிகளோட பிறக்காத புறம்போக்குங்க.
நாக்க தொங்க போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நாயங்க இவன் ஒரு கூட்டி கொடுக்கிற மாம் பாக்குற வேலை விபச்சாரம் உடையிலையும் பேச்சுவார்த்தையிலையும் பத்து நித்தனம் நான் அப்படித்தான் ஒரு கேஸ் உன் மேல புக் பண்ணிருக்கிறேன் மரியாதையா உன் மனசை மாத்திக்கிட்டு என் ஆசைக்கு நீ ஒத்து வந்தீன்னா இங்கிருந்து உன்னை வெளியில விடுவேன் அப்படி இல்லைன்னா உன் மேல விபச்சாரின்னு போட்ட பொய் கேச நான் உண்மையாக்கிடுவேன் என்ன கொடுமையா இது இந்த ஆளு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் என்னையா சொல்ற இங்க பேசிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல சிங்காரிக்க வந்துட்டிய காதலோட எத்தனை காதலண்டி உனக்கு எவ்வளவு ரூபா கொடுத்த இவளுக்கு 200 ரூபா 200 ஆ சத்தியமா சொல்ல 200 தான் சார் ஹலோ நான் தான் சார் எஸ் சார் சரி சார் வரேன் சார் கிளம்பிட்டேன் சார் உன்னோட மாமா கேசவன் வீட்டுல இருந்து தான் போன் அங்க என் மேலதிகாரி டிஎஸ்பி இருக்காரு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டலான்னு நினைச்சப்பதான் அவர் என்ன கூப்பிட்டாரு நான் அங்க போயிட்டு வரேன் சார் வாட இதெல்லாம் இன்ஸ்பெக்டரோட வேலைதானோ நீ ஒரு அப்பாவின்னோ உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நீ இங்க இருக்கேங்கிறத நான் அப்பவே மாணவராயங்கிட்ட சொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன் கவலைப்படாத கௌரிங்க இதெல்லாம் அந்த எஸ்ஐயோட வேலை தான் திட்டம் போட்டு பண்ணியிருக்கான் அதுக்கு அந்த ஜேம்ஸும் கூட்டு அவன் உன்னை பழி வாங்குறதுக்காக இந்த பொண்ணை பலி கொடுக்க நினைக்கிறான் போற போக்க பார்த்தா விடுற மாதிரி தெரியல நான் எதுக்காக அவசரமா உன்னை இங்க வர சொன்னு தெரியுமா அவன் யாரையோ பார்க்க வெளியே போயிருக்கான் உடனே நீ அந்த பொண்ணை ஜாமீன்ல அழைச்சிட்டு போயிடு நீ ஒரு நாள் இங்க லேட் பண்ணுனா கூட அந்த பொண்ணை உருப்படியா பார்க்க முடியாது எழுத்து கூட்டி இப்படி நீங்க எத்தனை தடவை படிச்சாலும் ஜாமீன் மனுவில் உள்ள வார்த்தைகளோட அர்த்தம் மாறாது சார் அழைச்சிட்டு போலாம்ல வா கௌரி வா உன்
மேல ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நடந்ததை நினைச்சு கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு கிளியரா தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன பிடிக்கலன்னு அதை நேரடியா கிட்ட சொல்லிட்ட. அப்புறம் உனக்கு உன் வழி, எனக்கு என் வழி. பதில் சொல்லு. நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். எங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் வேற ஆண் துணை இல்லாததால என் குடும்பத்தை சுமக்க வேண்டிய பொறுப்ப நான் ஏத்துக்கிட்டேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எனக்கு யார் வேலை தருவா? 2-3 வருஷம் வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட உதவியால ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சது. செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாம அங்க யாருக்கும் வேலை கொடுக்கறதில்ல. வீட்டை அடக்க வச்சு அந்த டெபாசிட் நான் கட்டினேன். மனசு எழுந்த ஆசைகள் அண்ணிலிருந்து அணை போட ஆரம்பிச்சு. ரொம்ப பாரத்தை ஏத்துக்கிட்டதால உங்களை வெறுக்கிற மாதிரி நடிச்சு உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுல இருந்து வந்துட்டேன்னா அப்புறம் என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவாங்க? என்ன வெறுத்தது சரியில்லை கௌரி. என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் உன் குடும்பத்தை கைவிட்டுடுவேன் நினைச்சேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் குடும்பத்தை நிச்சயமா கைவிட மாட்டேன். இது வரைக்கும் நடந்ததை எல்லாம் மறந்துடு. நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். இனிமே உன்னையும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அடுத்த மாசமே ஒரு நல்ல முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம். காதலிக்கிற ஒரு பொண்ணு இதயத்தை கல்லாக்கி குடும்ப பாரத்தை சுமக்கிறது பெரிய தியாகம். ஆனா நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். துணையா இருப்பேன். பட்ட கஷ்டம் இல்ல, இன்னையோட உணவிட்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில இனிமே சந்தோஷம்தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என்னோட மனைவி. நம்மள் பிரிக்க முடியாது. வானவராயா, உங்கள்கிட்ட நான் முதல்ல பார்த்தது ஒரு ரவுடித்தனத்தை, அப்புறம் ஒரு தைரியத்தை பார்த்தேன். இப்போ நல்ல மனசு பார்க்கறேன். தெரியாதவங்க சில சமயம் ஒன்னு மோசமானவன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நல்ல மனசுள்ளவங்க ரொம்ப கம்மி. புரியலையா? கௌரியோட விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஒரு நல்ல காரியத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன். அதை விட ஒரு நல்ல விஷயத்தை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நல்ல காரியம் என்னன்னு சொல்லுங்க. மதுரையில் ஆல் இண்டியா எக்ஸிபிஷனுக்கு நம்மளோட கொட்டேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்காக நான் இன்னைக்கு அங்கே போறேன். போறப்ப ராணியை அழைச்சிட்டு போறேன். மதுரையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கொஞ்சம் தங்கச்சி வீடு வரைக்கும் போறோம். போ, சந்தோஷமா போ, போயிட்டு வா. Thank you.
பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு. நீ சீக்கிரம் போ. என்னால முடியாது, இன்னும் கால் வலி சரியாவல. வானவராயனும் இல்ல, நீ கொஞ்சம் போ ஜேம்ஸ். முடியாதுங்கிறல்ல முதலாளி, என் காலோட வேலை ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல. அடிக்கடி நீ என்கிட்ட கால் வலின்னு போய் சொல்ற. எனக்கு உன் திட்டம் புரியுது. வானவராயங்க எல்லாம் நான் உன் காலில் விழுந்துருவேனா? நீ போற வழிய மரணக்கிணறு நடத்தாம நான் விட மாட்டேடா. மூணு நாலு வருஷமாச்சு நான் பைக் ஓட்டி, எத்தனை வருஷமானாலும் அணில் மரணம் நடத்துருமா என்ன? ஒருத்தருமே இல்லைனாலும் இது எப்படி நடத்துறது எனக்கு தெரியும். வேண்டாம், நீங்க ஓட்ட வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் அது ஷோ இல்லைன்னா பெருசா ஒன்னும் ஆயிடாது. என்னால முடியாது, இவனுக்கு பயந்துட்டு நிறுத்தினா ஜனங்க காரி துப்புவாங்க. வேண்டாம், நீங்க ஓட்ட வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவன் வேலை பாரு. வேண்டாம், போகாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இனிமே இங்க சர்க்கஸ் இல்லையா? அடுத்தது மதுரையில தானா? ராணி எங்க? முதலாளி செத்த அன்னைக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் செஞ்சாங்க. இன்னும் உடம்பு குணமாகலன்னு ஜேம்ஸ் சொன்னா. வீட்டுக்கு வர ஒரு வாரம் ஆகணும். எந்த ஹாஸ்பிடல்? அதை என்கிட்ட சொல்ல சார். அதை கொஞ்சம் விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். அவன் செத்து தொலைஞ்சது நல்லதா போச்சு. நிறுத்துங்க. புருஷ சத்த ரெண்டாவது நாளே நீ இந்த பொறுக்கிங்களோட காதல் இல்ல பண்றல்ல? எல்லாரும் அவர் சாவ ஆக்சிடென்ட் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீ தான் அவரை கொலை பண்ணிருக்க. வெளியே போட முதல்ல பேசாதடா. சட்டம் உன்னை சும்மா விட்டுருக்கலாம், ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவனோட ஆட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. பரவாயில்ல, அவனுக்கு முடிவு கட்டுறேன். இவ்வளவு நாள் உங்க முதலாளி இருந்தாரே, நான் சும்மா இருந்தேன். அந்த ராணிய நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், ஜேம்ஸ் தான் அந்த முதலாளியை கொண்டா. எதா இருந்தாலும் அந்த மரணம் ஒரு விபத்து இல்ல, அது எனக்கு தெரியும். இனிமே நம்ம ஐட்டங்களை எடுத்து தூசு தட்டி வைக்கலாம் இல்லனே. இனி இந்த மூணு சீட்டு மங்காத்தா எல்லாம் வேணாண்டா, வெறுத்துருச்சு. புரிஞ்சிருச்சு. கௌரிக்கு இது அப்பவே பிடிக்கல, அதான் இப்ப வெறுத்துனாரு. போட, உண்மையிலேயே வெறுத்து. இப்ப எல்லாம் வெறுக்கும், மாங்காய் சீசனும் ஆயிடுச்சு. இனி என்ன செய்யறது? ஏதாவது செய்யணும். ரெண்டு மூணு நாள் போட்டு சொல்றேன், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். ஓஹோ,
கல்யாணம் இனிமே மஜாதான். நாலு நாளா எந்த நுள்ளே தீயாரு, அது நாலு பேருக்கு தெரிஞ்சு போனா பேஜாரு. சரிகம பதனிதான் நாலு நாளா எந்த என்ன செய்ய முடியும்? நான் போயிட்டு தண்டனை கொடுத்துட்டாங்க. டியூட்டி சமயத்தில் யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் அதிகாரி அவமானப்படுத்தி சண்டை போட்டதால தான் இந்த தண்டனை. ஜேம்ஸ் கொல்ல முயற்சி பண்ணாருங்கிற புகார கோர்ட் கணக்கில் எடுத்துக்கல, அதனால தான் தண்டனை குறைஞ்சது. அர்ஜென்டா ஏதாவது பேசணும், நான் மட்டும் ஜெயிலுக்கு வந்து என்ன பாருங்கன்னு அண்ணன் கண்டிப்பா சொல்லியிருக்காரு. நான் போறேன். வானவராய நிச்சயம் வருவாமா, ஒண்ணு கவலைப்படாத. காத்துக்கிட்டு இருந்து கண்ணீரோட போறா. தெரியாது இல்லன்னு கௌரியோட அம்மாவும் சொல்றாங்க. நாம இன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்தோம்ல ஒரு டாக்டர், அந்த ஆளு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு. இது தற்கொலை தான் ரிப்போர்ட் கொடுத்துரு. நாங்க போறோம். உங்க அண்ணனோட தண்டனை என்ன ஆச்சுப்பா? ஆறு மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அண்ணனை ரிலீஸ் பண்றாங்க. நாங்க அங்க தான் போயிட்டு இருக்கோம். ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். கௌ
அவரு எப்படி செத்தா? தற்கொலை செஞ்சுக்கிட்டா. இல்ல அவ தற்கொலை பண்ணிக்கல. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. நீ சொல்ல மாட்டல்ல சங்கர், பெட்ரோல் ஊத்து. சொல்லுடா, நீ இப்ப சொல்லலன்னா வெந்து சாம்பல் ஆயிடுவ. ஐயோ, என்ன ஒண்ணு செஞ்சிடாத, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. நான் சொல்லிடுறேன், சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு கௌரி. கௌரி சாகரத்துக்கு முதல் நாள் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்ட. அப்புறம் பல தடவை உனக்கு பலவிரிச்ச, ஆனா நீ என்கிட்ட மாட்டாம நழுவிட்ட. உன் மேல நான் போய் கேஸ் போட்டு மிரட்டினாலும் நீ பணியல. இன்னைக்கு நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். வானவராயனோட கும்மாளம் போட்டு தெரு தெருவா ஊர சுத்துற நீ என்கிட்ட மட்டும் பத்து நிமிஷம் போடுற. இல்ல தற்கொலை நம்ப வைக்கிறதுக்காக ஜேம்ஸோட உதவியோட அன்னைக்கு ராத்திரியே கௌரியோட வீட்டு தோப்புல ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டோம். எப்படி போஸ்ட்மார்ட்டம் செஞ்சனா அது தற்கொலை தான் ரிப்போர்ட் கொடுத்தேன். இப்ப அந்த எஸ்ஐ எங்க இருக்கு? ஜேம்ஸோட சேர்ந்து கேன்சர் டெஸ்ட் நடத்துறான். கேன்சர் டெஸ்ட்? ஆமா, அந்த எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க?
Come on.